Hey guys, welcome to my lifestyle videos. In the video, paaka poren pathina sweet recipe dhaan paaka porom. Payaru urundai eppadi pandradha unga kuda na share panna poren. Idhu vandha na rava urundai andha video potten laya. So adhu kudi sendu polan na appdi nenachen but vandha poda mudiyala thani thaniya porra mari aayiduchu. So ippo vandha payaru urundai eppadi pandradhen paathiralam. Video kulla poradhukku munadi neenga enna nama channel la subscribe pannala marakama subscribe pannittu pakkathula illa bell icon press pannikonga. Payaru urundai rava urundai rendume pathina ore procedure dhaan varum. Romba periya endha difference me irukadhu. So first நம்ம உருண்டை பண்றதுக்கு நம்ம ஆச்சுவல் வந்து நெய் வந்து ஊறிக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊறிக்கிட்டீங்க அப்படினா அந்த சூட்ல நீங்க வந்துட்டு உருண்டை பிடிக்கும் போது நல்ல கெட்டியா இருக்கும் சோ நம்ம ரவா உருண்டை பண்ண மாதிரி தான் first நம்ம நெய் ஊறிக்கலாம் பயறு உருண்டை பண்றதுக்கு பயறு மாவும் ஜீனி மாவும் எடுத்துப்போம் சோ first வந்துட்டு பயறு மாவு ஜீனி மாவு ரெண்டுத்தையுமே நீங்க வந்துட்டு mix பண்ணிக்கோங்க First, நீங்க பயறு வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க பயறு போட்டதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க ஜீனி மாவை mix பண்ணி பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கரெக்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும் சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜீனி மாவை பயறு மாவு கூட சேர்த்து mix பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க ரெண்டு மாவையும் நீங்க mix பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்வீட்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அத ரெண்டா வந்து பிரிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உருண்டை பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் ரெண்டா பிரிச்சிட்டு பாதி போஷனுக்கு மட்டும் தேவையான அளவு நெய் வந்து யூஸ் பண்ணிட்டு அது வந்து நல்லா அந்த மாவை பிசைஞ்சுக்கோங்க எவ்வளவு நேரம் நீங்க அந்த மாவு பிசையணும்னு பாத்தீங்கன்னா அந்த மாவு வந்து நீங்க பிசைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அதை எடுத்து இப்படி உருண்டை புடிச்சீங்கன்னா அது வந்து நல்லா வந்து உருண்டை வந்து கரெக்ட்டா வரும் அந்த உதிராம வந்துட்டு நல்லா கெட்டியா இருக்கும் சோ அந்த அளவு வரைக்கும் நீங்க வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா மாவு வந்துட்டு அம்மா கரெக்ட்டா பிசைஞ்சு உருண்டையும் புடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ பாருங்க இப்டி தான் வந்துட்டு உருண்டை புடிக்கணும் சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு உருண்டை புடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓவர் உருண்டையா அழகா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு சோ ஓவர் உருண்டையுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படினா எஸ்டா இருக்கிற மாவுல வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு அதல டிப் பண்ணி எடுத்து நீங்க எந்த பாத்திரத்துல வைக்கணுமோ அதல வச்சு செட்டில் பண்ணிடுங்க வீடியோல பாத்தீங்கன்னா 1/4 கிலோ பயறு மாவு 1/4 கிலோ ஜீனி எடுத்துட்டோம் இது நான் ஸ்டார்டிங்ல சொல்லணும் சாரி அவ்வளவுதான் गाइस நமக்கு பயறு உருண்டையும் ரொம்ப சூப்பரா எம்மியா ரெடி ஆயிடுச்சு பயறு மாவுலாம் நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்றத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ गाइस அவ்வளவுதான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்